ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உங்களோட டிபியை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டில் வந்து ஜென்ரலாகவே நமக்கு பிடிச்சவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளோட டிபியை வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல விதமான ப்ரொஃபைல்ஸு வந்து வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இதை வச்சு பார்ப்போம், அதை வச்சு பார்ப்போம், மாற்றி மாற்றி ஒவ்வொரு ப்ரொஃபைல்ஸாக வச்சு பார்ப்போம். எல்லா ஃபோட்டோவுமே வச்சு பார்ப்போம். வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி வைக்கிறதுனால எதுக்காக நம்ம வைக்கிறோம், நமக்கு பிடிச்சவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்களும் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து பார்க்கணும், அவங்க வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறோம். அந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, இந்த வட்டிக்கு எப்படி செய்யறது வீடியோக்குள்ள சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேண்ணா, இந்த ஒரு ட்ரிக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏற்ற வரைக்கும் வரும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஏற்றிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சில பர்மிஷன்லாம் கேட்கும், அதை அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக பவர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா, இதில் தான் அந்த ஒரு ட்ரிக்கை பண்ண போகிறோம். இதில் வந்து நிறையாவே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதிலே டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கலாம். ப்ரைவேட்ரி, டைரக்ட் சாட் லிங்க்கு, லேட்டஸ்ட் வீடியோ ஸ்பிட்டர், ஸ்மைலி, இதில் வந்து நிறையா ஸ்மைலி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி நிறையா கொடுத்துக்கலாம். கிளீனர், கிளீனர்ஸ், நோசர், பிளாங்க் சாட்டு, ஓப்பன் சாட்டு, டெக்ஸ்ட் ரிப்பீட்டர், அப்டேட்டர், மீடியா பேக்கர், கடைசி ஆப்ஷனாக ஹூ வியூடு மை ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகே ஐ அக்ரி அப்படின்ட்டு ஒரு பர்மிஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உள்ளே ஒரு பர்மிஷன் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஓகே நண்பா, இப்போதைக்கு நம்ம டிபியை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு இதுலேயே வந்துடும். யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களும் இதை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் இதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இனிமேல் வைக்கிற டிபி வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களோட டிபியை பார்த்தாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கும், அவங்கள்ட்ட வந்து கேட்கவும் மனசு வராது. நீங்கள் இனிமேல் அப்படி கேட்கறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம டிபியை பார்த்துருக்காங்களா அப்படின்னு. ஓகே நண்பா, இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி நான் அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன்.